வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன, டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து ஒரு இடத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது தான் ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு தெருவில் நிற்கிறீங்க, அந்த தெருவில் நின்று அந்த தெருவோட எண்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தெரு இப்படி குறுகிக்கிட்டே போகும். ஓகேங்களா, போய் ஒரு இடத்துல முடியும். அதான் வந்து ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்டி கிரவுண்டில் இருந்து சும்மா ஒரு வெட்ட வெளியே பார்க்குறீங்க அப்படின்றப்ப இடம் இப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும், போய் ரெண்டு பாயிண்டில் அது முடியும். ஸோ அதனால் வந்து அது டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி வரைகிறது, என்ன ஏது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது தான் ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது ஏன்டா அதை மட்டும் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை மட்டும் பார்க்குறப்ப அந்த பொருளுக்கும் உங்கள் கண்ணுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிளர்ராகவும் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக காட்டும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து லாங்லேருந்து அப்படியே ஒரு டாட்டுக்கு போகும், அதுதான் ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவை பார்க்குறோன்னா, ஸ்டோரி போர்டுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட். ஏன் இது ஸ்டோரி போர்டுக்கு இம்பார்ட்டன்ட்றோன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி பண்ணால் என்ன, மூவிக்கு வந்து அதை ப்ரிவியூவாக பார்க்குறது தான் ஸ்டோரி போர்டு. அது வந்து இப்போ ஒரு கேரக்டர் நம்ம காட்டுறோன்னா, அந்த கேரக்டரை சுற்றி பேக்ரவுண்டில் இருக்க திங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டருக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் வருதோ அதை கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் வரையதுக்காண்டி இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வரைஞ்சால் தான் ஸ்டோரி போர்டு வந்து ரியாலிட்டியாக இருக்கும். ஒரு மூவி எடுக்க போகிறோன்னா அதை முன்னாடியே நம்ம வந்து ஒரு ப்ரிவியூவாக அந்த ஹேண்ட் ட்ராயிங்கில் நம்ம பார்ப்போம். அதுக்காண்டி பெர்ஸ்பெக்டிவ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மொதல் பார்த்தது ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ பார்க்க போகிறது டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க. மொதல் ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா நீங்கள் வெறும் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டு பார்க்குறது ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் ஒரு அவுட்டோரில் போயிட்டு நல்லா ஃப்ரீடமாக எந்த பொருளும் இல்லாமல் உங்களை ஃப்ரீயாக பார்க்க சொன்னால், எப்படி உங்களுக்கு ஒரு ஒய்ட் ஆங்கிளாக நம்ம பார்க்குற அந்த இது வந்து 45 டிகிரி, அதான் ஒய்ட் ஆங்கிள்ன்றோம். ஸோ அந்த ஒய்ட் ஆங்கிளில் நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வரைகிறது தான் டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எதுக்கு நம்ம டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் பார்க்குறோம், ஒரு மூவி இருக்குன்னா நம்ம அதில் வந்து ஒரே இதெல்லாம் காட்ட மாட்டோம், ஜஸ்ட் ஒரு அவுட்டோர் ஷூட் மாதிரி ஏதாவது அவுட்டோர் ஆங்கிள் ஏதாவது ஒன்று காட்டுறோன்னா அந்நேரம் வந்து இந்த டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து யூஸாக இருக்கும். இப்போ ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது வந்து ஈஸியாக நீங்கள் எதுன்றது, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளில் அந்த ஒரு டாட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதே இது அந்த ரெண்டு டாட்டுக்கு சென்டராக இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, இல்லை எனக்கு இதில் டவுட் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஐடியா கூட வச்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலே இது போன்ற நிறைய வீடியோவில் நம்ம வந்து நம்ம சந்திப்போம். நன்றி.